படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, உண்மையா தரமா இருக்கு சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன், அதே மாதிரி தான் இருக்கு, ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் என்னோட படமா இருக்கு, 100% அவரோடது தான் இருக்கு. விஜய் டிஃப்ரெண்டா இருக்கா போல. அவர் எப்பவுமே நடிச்ச மூவிஸ் மாதிரி இல்ல, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அதெல்லாமே மியூட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே படம் பார்க்கும் போது பெருசா தெரியாது, படம் தான் பெருசா தெரியும். கன்ஃபார்ம் இருக்கு. அது படத்தோட வந்திருக்கிறதுனால சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே வந்து கேமியோனே சொல்ல முடியாது, அவங்களோட கேரக்டர் எல்லாமே பெருசா தான் இருக்கு. அது பார்க்கும் போது தெரியும், ஸ்பாய்லர் கொடுத்துட்டா நல்லா இருக்காதுல்ல. சூப்பரா இருக்கு. எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. பேடாஸா இருந்துச்சுங்க. நான் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட போனோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. 100% லோகி பிலிம். விஜய் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற படம், அதாவது மாசா ஸ்டைலா மட்டும் இல்லாம விஜய் ஆஸ் அன் ஆக்டர் பயங்கரமா இருக்கு ஸ்கோப். ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சுங்க, சான்ஸே இல்ல. பழைய கில்லி அந்த இதெல்லாம் ஆதி அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அர்ஜுன் ரோல் நல்லா பண்ணிருக்காரு. எல்சியு சொல்லலைங்க, ஸ்பாய்லர் ஆயிரும், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், ஃபுல்லாக அவரோட 100% அவரோட படம் தான். விஜய் ரொம்ப வித்தியாசமாக காட்டியிருக்காங்க, நல்லா தான் இருக்கும். இல்லை விஜய் நல்லா ஆக்டிங்லாம் நல்லா இருக்குண்ணா, ஃபைட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு ஆக்சுவலாக. அது வந்து அவர் கொஞ்சம் அதான் அந்த ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி அவரை ரொம்ப இது பண்ணுவாங்க, ஸோ அது வந்து வெளிப்படையாக வர மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அது நீங்கள் தியேட்டர்லேயே வந்து பாருங்க, அதெல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வர, ஸோ ரிவீல் பண்ண வேணாம்னு பார்க்குறோம். இல்லை நீங்கள் பாருங்கள், உள்ளே பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நல்லா காமிச்சிருப்பாங்க லியோ கேரக்டர்லாம். ஆ, அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வருது நிறைய, இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வருது நிறைய, நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு. மெயின் ரோல் கேக்கு, மெயின் வில்லன், வில்லன் மெயின்லாம் யாரும் கிடையாது. ரெண்டு பேரும் அர்ஜுன் சாரும் சஞ்சய் தட், அவங்க ரெண்டு பேர் தான் வில்லனு. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் ரோல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆ, சாண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, சீரியல் கில்லர் மாதிரி வராது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டர். மன்சூர் அலிகான் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி வராரு, ஸோ அவர் கொஞ்சம் கம்மியான ரோல் தான். ஆனால் வர சீன் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அந்தளவுக்கு தான் இருந்தது. ஸ்டோரி டெல்லிங் பயங்கரமாக இருந்தது, தியேட்டரில் மட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். ஃபுல்லாக ஆடியன்ஸ் க்ரௌடோடு பார்த்தா தான் பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக அவர் 100% அவரோட படமாக தான் இருந்தது. விஜய் விஜய் படம் மாதிரி இல்லை இது, எனக்கு விஜய் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததில்லை. ஏன்னா அவர் வந்து சின்ன ரோலை போட்டு அவரை ரொம்ப பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இதில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு விஜய் ஆக்டரை வந்து பார்க்க முடிஞ்சது இந்த படத்தில். ரொம்ப நாள் ஆச்சு அவங்க பேர் ஸ்க்ரீனில் பார்க்க, பயங்கரமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் இருந்தது. அது வந்து படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டதுங்க, அந்த அந்த எமோஷன் வந்து அப்போ தான் வந்து கன்வே ஆச்சு. அது வந்து எல்லாமே மியூட் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை. ஃபுல்லாக பாட்டில் கூட எல்லா லைன்ஸுமே மியூட் பண்ணிட்டாங்க, அந்த பாட்டிலே எந்த லைனுமே வரல. அர்ஜுன் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு, ரொம்ப சின்ன ரோலு பட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ஸ்க்ரீன் டைம் இல்லை அவருக்கு, விஜயை ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. பாருங்க நல்லா பண்ணியிருக்கிறான், கிளைமேக்ஸ் வரைக்கும் பயங்கர பரபரம் கொண்டு போய் ரிவீல் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை அதுவும் பாருங்கள், இப்படி போய் பார்த்து பார்த்து தியேட்டரில் அது சர்ப்ரைஸாக பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருந்தேன். லாஸ்ட்டில் தில்லியில் பார்த்துருந்தோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ தான் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது ரெண்டு பேருக்கும் சேர்த்து. அதுதான் பிரதர், அந்த சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு சொல்கிறது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து எந்த மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட்டு 10 minutes வந்து நீங்கள் பார்த்துருங்க, அதுதான் மிஸ் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு. அர்ஜுன் வந்து அவரோட பர்ஃபெக்டாக அவர் கொடுத்த லவர் பண்ணியிருக்காரு. சஞ்சய் தத் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் வந்து இன்னும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது, ஸ்க்ரீன் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. மற்றபடி எல்லா காஸ்டிங்ஸும் எல்லாருமே ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக. விஜய் வந்து டபுள் 8 மாதிரி பேசியிருப்பாங்க எல்லாமே.
இல்லை பிரதர், அதான் சொல்கிறேன். அந்த புக்கு ரெஃபரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த புக்கு படித்தவங்களுக்கு தெரியும், அந்த மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் பார்த்தவங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஒரு ரெஃபரன்ஸாக தான். அதனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நான் எதுவுமே வந்து இப்போ வெளிப்படையாக சொல்லிட முடியாது. இருக்கு அந்த படம், படம் பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். படம் பாருங்கள்.